அந்த கோலை செட் பண்ணணும் அப்படின்னா, அந்த கோல் செட்டிங்லேயே மூணு விஷயம் நமக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நாளைக்கு தேவைப்படக்கூடியது, ஒரு ஆறு மாசத்துக்குள்ள தேவைப்படக்கூடியது, ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள தேவைப்படக்கூடியது. மிட் டேர்ம் கோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ரெண்டு வருஷம், ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள தேவைப்படக்கூடியது. லாங் டேர்ம் கோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து வருஷத்துக்குள்ள தேவைப்படக்கூடியது. அப்போ நீங்க இந்த ரீபோனெக்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் உள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, இந்த கோல் செட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களோட பத்து வருஷத்துக்குள்ள உங்களுக்கு தேவையான வருமானத்தை, நீங்க இந்த பத்து வருஷத்துக்குள்ள நீங்க எப்படி எல்லாம் வாழணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அது அத்தனையும் அஞ்சு வருஷத்துல கூட உங்களால வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலை நீங்க செட் பண்றதுக்கு ரெடி ஆனால். ஸோ இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மூணு கோல்லையும் நீங்க எவ்வளவு செட் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாதுங்க, எப்படி செட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கத்து கொடுத்துருவோம். ஸோ நாம இன்னைக்கு இந்த ஷார்ட் டேர்ம் கோல் பத்தீங்கன்னா நாம இப்போ பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம இப்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த விஷயத்த நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா, நம்மளோட இந்த ஷார்ட் டேர்ம் கோலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா, இந்த லாங் மிட் டேர்ம் கோலை ஈஸியா நம்மளால அச்சீவ் பண்ண முடியுது. இதை கம்ப்ளீட் பண்ணாம இதை நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதே மாதிரி இதை கம்ப்ளீட் பண்ணாம நாம என்ன பண்ண முடியாது, இதையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்ப பேசிக் அப்படின்றது உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த ஒரு ஷார்ட் டேர்ம் கோலை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பக்கத்தில் ஒரு நோட் பேன் வச்சிருந்தா கூட எழுதிக்கோங்க. ஸோ இந்த பிபிடி இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டைம் கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ நான் இப்போ என்ன இதில் சொல்ல வர்றேன் அப்படின்றத பாருங்க. நான் சொல்லி முடித்த பிறகு நான் சொல்ற விஷயங்களை கேட்டுட்டு நீங்க இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சவொடனே அந்த பிபிடியை வாங்கி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பிடிஎஃப் வாங்கி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், நோ ப்ராப்ளம். ஷார்ட் டேர்ம் கோல், இந்த ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்ற ஒரு விஷயத்துல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேட் டெப்ட்ஸ், அதாவது எல்லோருக்குள்ளயுமே ஒரு கடன் பிரச்சனை இருக்கும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். சார் எனக்கு வந்து நாளைக்கு இவ்வளவு எனக்கு தேவைப்படுது சார், எனக்கு இப்ப வருமானமே இல்லை சார், மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எனக்கு கிடைச்சா போதும் சார், மாசம் எனக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கிடைச்சா போதும் சார். ஸோ அதே மாதிரி எனக்கு தள்ள போற கடன் இருக்கு சார், இந்த இந்த ஒரு பிரச்சனையை மட்டும் நான் முடிச்சிட்டேன்னு வைங்களே, நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆயிடுவேன். ஸோ அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை நீங்க நோட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் முதல்ல. ஸோ இதுக்கு தனியா உங்களுக்கு ஒர்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க உங்க நண்பர்கள், இல்லை அப்படின்னா கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷீட் அனுப்புவாங்க, அந்த ஷீட்டை பிரிண்ட் கூட எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணாதான் உங்களால என்ன பண்ண முடியும், அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். முதல்ல அதை எழுதுங்க, உங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது டுமாரோ நீட், எனக்கு நாளைக்கு தேவைப்படக்கூடிய விஷயம், நாளைக்கு எனக்கு எவ்வளவு வேணும், நாளைக்கு உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது. ஸோ அந்த பணத்தை நீங்க எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மந்த்லி நீட்ஸ், எனக்கு மாசமான எனக்கு இவ்வளவு தேவைப்படுது சார் அப்படின்னு நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்களோ அந்த பணத்தையும் நீங்க எழுதுங்க. ஒன் டு சிக்ஸ் மந்த், எனக்கு ஒரு ஒரு மாசத்துல இருந்து ஒரு ஆறு மாசத்துக்குள்ள எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த விஷயத்த நீங்க நோட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து, அதாவது நாலு விஷயம், இதான் ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்மளோட கடன் பிரச்சனை, கமிட்மெண்ட், அதாவது ரொம்ப அர்ஜென்டான ஒரு கடன், ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் இங்க உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பிரச்சனை என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அதே மாதிரி நாளைக்கு என்ன தேவையோ அதை எழுதுங்க. உங்களோட மாதத்துக்கு என்ன தேவையோ அதை எழுதுங்க. ஒரு ஆறு மாசத்துக்குள்ள உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதுங்க. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ல இந்த நாலு விஷயத்திலையும் நீங்க சேர்த்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுக்குண்டான சொல்யூஷன் நீங்க வேற எங்கேயும் தேட தேவையில்லை, நமக்கிட்டே இருக்கு. எப்படிங்க நமக்கிட்டே இருக்கு, எப்படி அப்படின்னா, இதுல நமக்கு ஒரு சாதாரண ஒரு அடித்தட்டு
மக்கள் கூட எல்லாருக்குள்ளயும் பிரச்சனை இருக்கு, எல்லாருக்குள்ளயும் கடன் பிரச்சனை இருக்கு, எல்லாருக்குள்ளயும் கமிட்மெண்ட் இருக்கு, எல்லாருக்கும் நாளைக்கு தேவை இருக்கு, எல்லாருக்கும் ஒரு 6 மாசத்துக்குள்ள ஒரு தேவை இருக்கு, பணத்தேவை எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அப்போ அந்த தேவைய ஒரு அடித்தட்டு மக்கள் கூட ஈஸியா பூர்த்தி பண்ற மாதிரி ஒரு அருமையான இன்கம் பிளான நமக்கு கொடுத்துருக்காங்க. அது நமக்கு வெறும் 3-3 லெவல்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. $25, அதாவது என்னோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு விஷயம். பேசிக்கா சிம்பிளா சாட்டை எனக்கு ஒரு சின்னதா ஒரு அமௌண்ட் நாளைக்கு எனக்கு கிடைச்ச போதும் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த பேக்கேஜை நீங்க சூஸ் பண்ணலாம். எசன்சியல் சார், நான் வந்து ஒரு பேலன்ஸ்டு லைஃப் நான் வாழணும் சார், என்னோட வருமானம் ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த $50 டாப் அப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு நான் வந்து ஒரு வெல்தி லைஃப் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் $200 டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ $25 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட இந்தியன் ரூபிக்கு ஜஸ்ட் வெறும் 2100 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். 2100 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சார்ஜோட சேர்த்து, சர்வீஸ் சார்ஜோட சேர்த்து. ஸோ இதுவும் நீங்க உங்க நண்பர்கிட்ட எப்படி இந்த டாலரை பை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கத்து கொடுத்துருவாரு. அதே மாதிரி இந்த 2100 ரூபாயில நான் இதுக்கு முன்னாடி சொன்ன உங்களோட கமிட்மெண்ட், உங்களோட கடன் பிரச்சனை, உங்களோட நாளைய தேவை, உங்களோட 1 மாச தேவை, உங்களோட 6 மாச தேவை அத்தனையும் பூர்த்தி பண்ண முடியும். 100% பாசிபிள். எல்லாரும் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண மக்கள் இங்க இருக்காங்க. ஸோ அதே மாதிரி $50 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ₹4,200 வரும். $200 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சார் இது வந்து இந்த 2 பேக்கேஜையும் சேர்த்து எடுக்கிறவங்களையும் எடுக்கலாம், 3 பேக்கேஜையும் சேர்த்து எடுக்கிறவங்களையும் எடுக்கலாம், அவங்க அவங்களோட விருப்பம். இல்லை 25ல நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக கூட நீங்க அடுத்தடுத்த பேக்கேஜ் நீங்க டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ இதுல யாரும் கம்பல் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இது உங்களோட பிஸ்னஸ், உங்களோட வருமானம், உங்க லைஃப். உங்க லைஃப் மாறணும்னா, உங்களோட வருமானம் மாறணும்னா அதுக்கு நீங்க தான் முடிவெடுக்க போறீங்க. ஜஸ்ட் 3 லெவல்ஸ், வெறும் 3-3 லெவல்ஸ் தான். ஸோ இந்த பைனரி ஷிஃப்ட் இன்கம் அப்படின்ற ஒரு வருமானம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, இதுல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாகவும் வருமானம் வரும், உங்களோட டீம் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் வரும். எந்த ஒரு பிசினஸ்லையும் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு பிசினஸ் மேனும் மேன் பவர் இல்லாம ஜெயிக்க முடியாது. ஒரு பிசினஸ் மேன் ஒரு பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா மேன் பவர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த மேன் பவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் எந்த இடத்துல அதிகமா பில் பண்றாங்களோ அவங்கதான் இன்னைக்கு லைஃப்ல பெரிய அளவுல செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ ஒரு பிசினஸோட சக்சஸ் ஃபார்முலாவே வந்து அதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதுல ஃபர்ஸ்ட் பேக்கேஜ், அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு உங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு வருமானம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா நம்ம பே பண்ற அந்த $25 உங்களுக்கு இந்த ஷிஃப்டுக்கு மட்டும், இந்த ஷிஃப்ட் இன்கமுக்கு மட்டும் அசைன் ஆகுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா $20 ஃப்ரெண்ட்ஸ். $25 ஒருத்தர் பே பண்றாருன்னா அதுல $20 இந்த ஷிஃப்ட் இன்கமுக்காக நமக்கு இங்கே ஒதுக்கிறாங்க. ஸோ U1 அப்படின்றது நானு, நான் ஜாயின் பண்ண அடுத்த செகண்ட் எனக்கு ஒரு லிங்க் கிரியேட் ஆகும், அதாவது அஃபிலியேட் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிங்க் மூலமாக நீங்க எத்தனை பேரை வேணாலும் இன்வைட் பண்ணலாம். நீங்க முதல் நபரை நீங்க இன்வைட் பண்றீங்க அப்படின்னா அவர் இங்கே வருவார், ரெண்டாவதா ஒரு நபரை நீங்க இன்வைட் பண்றீங்கன்னா அவர் இந்த இடத்துல வருவார். ஸோ இதுக்கு பேர் தான் பைனரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிஃப்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பைனரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஷிஃப்ட் ஆகி உங்களுக்கு ரெண்டாவதா ஒரு ஐடி திரும்பவும் ஓபன் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் ஃபார்முலா. நீங்க ஜாயின் பண்றீங்க, உங்களுக்குன்னு ஒரு லிங்க் வருது, அந்த லிங்க் மூலமா முதல் நபரை இன்வைட் பண்றீங்க அவர் இங்க வரார், ரெண்டாவது நபரை ஒருத்தரை இன்வைட் பண்றீங்க அவர் இங்க வரார். ஒரு பைனரி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நீங்க ஷிஃப்ட் ஆகி உங்களுக்கு ஒரு என்ட்ரியும் கிடைச்சிரும். ஸோ அடுத்து இந்த விஷயம், இந்த ரெண்டு பேர் உங்களுக்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க கிடைக்கக்கூடிய வருமானம் என்ன, எப்படி இந்த வருமானம் கிடைக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன்.
உங்களுக்கு எப்படி $20 இங்க உங்களுக்கு ஐடி ஜென்ரேட் ஆச்சோ அதே மாதிரிதான் இவங்களுக்கும் $20 ஜென்ரேட் ஆயிருக்கும், இவங்களுக்கும் $20 ஜென்ரேட் ஆயிருக்கும். அப்ப டோட்டல் இன் எவ்வளவு, மொத்தம் எவ்வளவு உள்ள வந்திருக்கு அப்படின்னா, இவரோடது ஒரு $20, இவரோட ஒரு $20, டோட்டலா $40 நமக்கு உள்ள வந்திருக்கு. இந்த $40 யுவர் ப்ராஃபிட், உங்களோட லாபமாக $20, உங்களோட ரீஎன்ட்ரிக்கு $20 போயிடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கணக்கு. Rebonix.io அப்படின்றது இன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன உள்ள வருதோ அதான் வெளியில போகும். எவ்வளவு உள்ள வந்திருக்கு, $40 உள்ள வந்திருக்கு. அதுல $20 உங்களோட லாபமாகவும் இன்னொரு $20 உங்களுக்கு ஒரு ரீஎன்ட்ரியும் கிடைச்சிருக்கு. 100% கால்குலேஷன் பினிஷா. ஓகே, சோ உங்களுக்கு கிடைக்கிற இந்த $20 லாபத்திலிருந்து லெவல் ஷிஃப்ட் இன்கம்காக $2 தனியா இந்த சிஸ்டம் ஷேர் பண்ணிரும். மேஜிக்கல் போட் இன்கம்காக, அதாவது நீங்க இந்த ஒரு வேலையை நீங்க செய்யறீங்க, இந்த ஒரு வேலையை செய்யும் போது அடுத்து 2 வருமானம் உங்களுக்கு என்னாயிருது, தயாராயிருது. அப்ப உங்களுக்கு வரக்கூடிய இந்த $20 இருந்து $3 போச்சு அப்படின்னா மீதி $17 இல்லையா, $17 இந்த சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ண உங்களுக்கு 10% வந்து ஃபீஸ் நம்ம பே பண்ணிடுவோம். ஏன்னா இது உங்களோட பிசினஸ், இந்த Rebonix அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர், இவங்க என்ன பண்றாங்கன்னா நமக்கு ஒரு எஜுகேஷனையும் இந்த ஷார்ட் டேர்ம் கோலை ஃபிக்ஸ் நீங்க செட் பண்ணி அந்த செட் பண்ற கோலை எப்படி அடைய முடியும் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு இன்கம் ஸ்ட்ரக்சரை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்ம இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை நம்ம கிரியேட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட லட்சங்கள்ல செலவு பண்ணணும். பட் ஆனா நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இந்த சாஃப்ட்வேர் நம்ம கையில கிடைக்குது. இந்த சாஃப்ட்வேரை வச்சு நம்ம ஏர்ன் பண்றதுல 10% என்ன பண்ணிடுறோம், ஃபீஸ் நம்ம கொடுத்துறோம். ஏன்னா நம்ம பே பண்ற 1 ரூபா பணம் கூட சாஃப்ட்வேருக்கு போகாது, நம்மளோட ஏர்னிங்ஸ்ல இருந்துதான் 10%. அப்ப $17 10% அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.7 போயிடும். அப்போ உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டா என்ன கிடைக்கும்னா 15.3 உங்களுக்கு கிரெடிட் ஆகும். $15 உங்களுக்கு வரும், அதை நீங்க விட்ராவல் போட்டு உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க மாத்திக்கலாம். ஸோ இது செல்ஃபா நீங்க தான் மாத்த போறீங்க, எப்படி மாத்தணுன்றத நீங்க கத்துக்கிட்டா போதும். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம இதுக்கு என்ன செஞ்சிருக்கோம், இந்த ₹1,200 வருமானம் நம்ம பெறதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரெண்டு பேருக்கு இந்த வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்கோம். ரைட், இப்ப திரும்ப நமக்கு ஒரு ரீஎன்ட்ரி கிடைச்சிருக்கு இல்லையா. அப்போ இந்த 2வது ஐடிக்கு நாம எப்படி வருமானம் பாக்குறது அப்படின்னா, 2வது ஓபன் ஆயிருக்க ஐடிக்கு நாம எப்படி வருமானம் பாக்குறதுன்னா, எகைன் ஒரு 2 பேரை ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா அவங்க இந்த இடத்துல வருவாங்க, எகைன் உங்களுக்கு ஒரு ₹1,200 கிடைக்கும். இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க, நாளைக்கு 2 பேருக்கு கொடுத்துட்டீங்க, ₹1,200 வந்துருச்சு. இந்த 2 பேருக்கு கொடுக்கறதுக்கு நான் ஏதாவது விலாவரியா உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்மா சார், தேவையே இல்லை. டெய்லி 7 மணிக்கு மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங்ல கொண்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா போதும், அவங்கள இன்வைட் பண்ணீங்கன்னா போதும். இந்த உலகத்துல இது வரைக்கும் யாரும் கத்துக் கொடுக்காத ஒரு எஜுகேஷனை இங்க கத்துக் கொடுக்குறாங்க, ஜஸ்ட் இன்வைட் பண்ணி அந்த ப்ரோக்ராம்ல உட்கார வச்சிங்கன்னா போதும். அப்ப என்னாச்சு, ₹1,200 நீங்க நாளைக்கு சம்பாதிச்சாச்சு. நாளை கழிச்சு அதே வருமானத்தை பார்க்கணுமா, எகைன் ஒரு 2 பேரை ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா எகைன் ஒரு ₹1,200 கிடைக்கும், எகைன் உங்களுக்கு ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்கும், 3வது ஒரு ஐடி ஓபன் ஆகும். திரும்பவும் ஒரு 2 பேரை ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா திரும்பவும் ₹1,200 கிடைக்கும், 4வது ஒரு ஐடி ஓபன் ஆகும். திரும்பவும் ஒரு 2 பேரை ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா திரும்பவும் ஒரு ₹1,200 கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய மேன் பவர் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுல செயினோ லிங்கோ எதுவுமே கிடையாது. ஸோ உங்களோட ஸ்பான்சர் லிங்கை வச்சு நீங்க எத்தனை பேரை வேணாலும் இன்வைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ்மெண்ட் நடக்கும். இது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாகவும் நீங்க டெய்லி ஒரு ₹1,200 ஏர்ன் பண்ணலாம். டெய்லி ₹1,200னா மாசம் என்னாச்சு சார், ₹30,000. உங்களோட கோல்ல எனக்கு நாளைக்கு ₹1,200 வேணும் சார் அப்படின்னு நீங்க எழுதியிருந்தா அதை நீங்க நாளைக்கே பெற முடியும். அதுக்குண்டான வேலையை நீங்க செய்யறதுக்கு ரெடியான போதும். ஒரு 10 பேரை இன்வைட் பண்ணீங்கன்னா, ஒரு 5 பேர் ப்ரோக்ராம் வந்தாங்கன்னா 2 பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ₹2,500 பணம் இல்லாதவங்க இந்த உலகத்துல யாரும் கிடையாது. ₹2,500 பணம் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல யாரும் கிடையாது.
அப்போ நல்ல ஒரு வாய்ப்பு கையில கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை சரியா நம்ம கிட்ட அவங்க கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணா போதும். அவங்களுக்கு மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்குண்டான வழியை நீங்க அவங்களுக்கு கத்து கொடுத்தா போதும். ரைட். அப்போ நீங்க எப்படி இந்த 1,200 ரூபாய் சம்பாதிச்சீங்களோ அதே விஷயத்த இந்த ரெண்டு பேருக்கும் சொல்லி கொடுத்தா பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பா பண்ணுவாங்க. நீங்க எப்படி ஒரு ரெண்டு பேரை ஸ்பான்சர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு திருப்பி ஒரு என்ட்ரி கிடைச்சதோ அதே மாதிரி இவங்களுக்கு கீழே ஒரு ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர் ஸ்பான்சர் பண்றாங்கன்னா இவங்க ரீஎன்ட்ரி ஆகி உங்களோட இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு வருவாங்க. சோ நீங்க மூணாவதா ஒருத்தரையும் பண்ணல நாலாவதா ஒருத்தரையும் பண்ணல அப்படின்னா கூட இந்த ரெண்டு பேர் ஒர்க் பண்ணும்போது இந்த ரெண்டு பேரும் திரும்பவும் உங்களுக்கு கீழே பிளேஸ்மெண்ட் ஆயிடுவாங்க. அப்ப என்ன ஆகும்? நீங்க பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு கீழே வந்திருக்க இந்த ரெண்டு பேர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எகைன் உங்களுக்கு ஒரு 1,200 ரூபாய் கிடைக்கும். இப்ப நீங்க மூணாவதா ஒருத்தரை பண்ணிருக்கீங்க, நாலாவதா ஒருத்தரை பண்ணல, ஆல்ரெடி ஸ்பான்சர் பண்ணிருக்க இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் ஒரு பைனரி கம்ப்ளீட் பண்ணா கூட என்ன ஆயிடும்? அடுத்த வருமானம் உங்களுக்கு தயாராயிரும். இந்த மாதிரி நீங்க எந்த அளவுக்கு அதிகமான டைரக்ட் ஸ்பான்சர் நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான வருமானத்தை நீங்க இங்க பெற முடியும். ஸ்டாண்டர்ட் இன்கம் நீங்க பார்க்க முடியும். இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களை நீங்க டைரக்டா நீங்க ஸ்பான்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு கீழே வரவங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் என்னன்றத அவங்களுக்கு கத்து கொடுத்தா போதும். நீங்க சம்பாதிக்கிறதுக்கு என்ன விஷயத்த என்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலையை அவங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்கு நீங்க ரெடியானா போதும். டெய்லி 1,200 ரூபாய் மாசம் என்னாச்சு? 2,400 ரூபாய் இல்லையா? இப்ப நம்ம ரெண்டு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். திரும்பவும் ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ரெண்டு பேரை ஸ்பான்சர் பண்றோம், ரீஎன்ட்ரி ஆயிருது. திரும்பவும் இந்த மாதிரி எத்தனை ரெண்டு பேர் வேணாலும் நம்ம ஸ்பான்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். லைஃப் டைம் வரைக்கும் அன்லிமிட்டடா இந்த இடத்துல ரீஎன்ட்ரிஸ் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க இதுல கட் ஆஃப் சீலிங் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். இது உங்களோட பிசினஸ். அதே மாதிரி உங்க டீம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போ நீங்க ஒரு 10 பேரை ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ஒருத்தர் மூலமா உங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்குதுன்னு நான் சொல்றேன். ஒருத்தர் நீங்க ஒரே ஒரு நபரை இந்த இடத்துல ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்க, இவருக்கு கீழே அவருக்கு கீழே ஒரு பெரிய ஒரு டீம் பில்ட் ஆகுது. ஒரு 500 பேர் ஒரு 1,000 பேர் கொண்ட டீம் பில்ட் ஆகுது. அப்படின்னா இவர் ஒரு 10 பைனரி கம்ப்ளீட் பண்றாருன்னு இங்களே 10 ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்றாரு. 10 தடவை இவருக்கு ரீஎன்ட்ரி நடக்குதுன்னா 10 தடவை அவரே உங்களுக்கு கீழே வந்து பில் ஆவார். அப்ப என்ன ஆகும்? இவர் மூலமா 5 ஷிஃப்ட் வருமானம் இருக்கும். இன்னும் நீங்க ஷார்ட்டா சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, நீங்க டைரக்டா ஸ்பான்சர் பண்ணவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதுல பாதி உங்களுக்கு வந்துடும். 50% இவர் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரா உங்களுக்கு 50,000 ரூபாய், இவர் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரா உங்களுக்கு 15,000 ரூபாய். இதுல அதே மாதிரி 10 பேர் நீங்க ஸ்பான்சர் பண்ணி, இது வந்து பாத்தீங்கன்னா ஆள் குடிக்கிற வேலை கிடையாது. 2,500 ரூபாய் இருந்தா எல்லாரையும் முடிச்சுட்டு உள்ள போட்டுலாம் இல்லையா? அப்படி பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது பிஸ்னஸ். பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு வீடு கட்டும் போது எப்படி நம்ம தளத்தை வந்து பார்த்து பார்த்து அமைப்போமோ அந்த மாதிரி இது. இந்த பிஸ்னஸ் வந்து நீங்க லாங் டேர்ம் வரைக்கும் இந்த உலகத்துல இன்டர்நெட் இருக்கிற வரைக்கும் பண்ண போறீங்க. அப்போ இந்த பிஸ்னஸ்ல பெரிய அளவுல சம்பாதிக்க போறீங்க. பெரிய அளவுல சம்பாதிக்க போறீங்கன்னா யார் மூலமா அந்த வருமானம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இங்க ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய இந்த நபர்கள் மூலமா தான். இந்த 10 பேரும் 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சாங்க அப்படின்னா 10,00,000 ரூபாய் உங்களுக்கு 5,00,000 ரூபாய் வருமானம். நீங்க இந்த இடத்துல எவ்வளவு பேரை ஸ்பான்சர் பண்றீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட இம்பார்ட்டன்ட் என்னன்னா, உங்களுக்கு கீழே வந்திருக்கவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கீழே இருக்கவங்க சம்பாதிச்சாங்கன்னா நீங்களும் சம்பாதிப்பீங்க. எந்த அளவுக்கு அதிகமான டைரக்ட் ஸ்பான்சர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு லாபம் உங்களால பார்க்க முடியும். ஸோ இது வந்து உங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு ரைட் இன்கம். அடுத்து இன்னும் உங்களோட வருமானம் பெருசாகணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, பேலன்ஸ்டு ரெண்டாவது அந்த பேலன்ஸ்டு லெவலில் டாப் அப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க $50 அந்த பேலன்ஸ்டு லெவல்ல டாப் அப் பண்ணும்போது இந்த ஷிஃப்ட்டுக்கு $40 வந்து அசைன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் $40 ஒரு ஐடிங்க
ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி நீங்க இங்க யாரையும் போய் 25ல ஆல்ரெடி 20 எல்லாரையுமே நீங்க பேசிக்ல தான் கொண்டு வர, பேசிக்ல இருந்து தான் கொண்டு வர முடியும். 25 டாப் அப் பண்ணி தான் 50 பண்ண முடியும். யாரையும் டைரக்டா 50 கொண்டு வர முடியும். அப்போ டெய்லி 1200 ரூபாய்க்கு என்ன, 1200 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சீங்களோ அதே வேலையை அவங்களுக்கு நீங்க கத்து கொடுத்து நீங்க அடுத்த பேக்கேஜ் டாப் அப் பண்ணிட்டு அவங்களையும் அந்த லெவல்ல இருந்து இந்த லெவலுக்கு நீங்க ஷிஃப்ட் பண்ணா போதும். இப்ப நீங்க அந்த இடத்துல ஒரு 10 பேரை ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க, அந்த 10 பேர்ல உங்களை மாதிரி டெய்லி ஒரு 1200 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 5 பேர் கிரியேட் ஆயிட்டாங்க. அப்ப அந்த 5 பேரும் ஆட்டோமேட்டிக்கா இங்க ஷிஃப்ட் ஆகும்போது ஒரு ஷிஃப்ட் இங்க நடக்குது அப்படின்னா வேலை ஒண்ணுதான், ஆனா உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் இங்க அதிகமாகும். எவ்வளவு சார் அப்படின்னா, இவரும் $40 பே பண்ணிருப்பாரு, இவரும் $40 பே பண்ணிருப்பாரு. அப்ப 2 40 உள்ள வந்திருக்கும். அதுல 1 40 உங்களுக்கு வருமானம், இன்னொரு 40 உங்களுக்கு ஒரு ஃப்ரீ என்ட்ரி இங்க கிடைச்சிடும். இந்த $40 $4 வந்து லெவல் ஷிஃப்ட் இன்கம்க்கும் மேஜிக்கல் போட்டுக்கு $1 ஒரு வருமானத்துக்கும் நமக்கு ஒரு 2 வருமானம் அடுத்து நமக்கு தயாராயிரும். ஸோ அதுல சாஃப்ட்வேர் ஃபீஸ் ஒரு 10%, அதுக்கு ஒரு $3 போயிடும். எல்லாம் போக நெட் ப்ராஃபிட்டா உங்களுக்கு $31 கிடைக்கும், 2400 ரூபாய். அப்போ ஒரு நாளைக்கு 2400 ரூபானா மாசம் என்னாச்சுங்க, 60,000 ரூபாய். அப்போ இன்னைக்கு நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் பேக்கேஜில் $25 பேக்கேஜில் பர் டே ஒரு நாளைக்கு 1200 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலும் கூட, நான் வந்து எந்த ஒரு இலக்கும் ஃபிக்ஸ் பண்ணல சார், ஆனால் இன்னைக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணாலும் கூட, ஒரு நாளைக்கு 1200 ரூபானா மாதம் 30,000 ரூபாய். அதுக்கு நீங்கள் ஒரு 30 நாள் டைம் எடுத்துக்கோங்களே. அடுத்த 30 நாளில் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் அடுத்த 30 நாளில் உங்களோட வருமானம் 30,000ன்றது 60,000மா மாறும். அடுத்து சேம் ஃபார்முலா தான், நீங்க $200 டாப் அப் பண்ணிட்டு உங்களுக்கு கீழே $200 நீங்க ஸ்பான்சர் பண்றீங்க அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு 25 50 பண்ணவங்க தான் 200 பண்ண முடியும், யாரும் டைரக்டா பண்ண முடியாது. அப்ப அந்த 50ல எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அவங்க அத்தனை பேரையும் இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்றதுதான். அந்த நார்மலா ஒரு அடிப்படை வாழ்க்கையிலிருந்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை பேலன்ஸ்டு லைஃபுக்கும் வெல்தி லைஃபுக்கும் மாத்துறது தான் நம்மளோட வேலை. அப்போ இங்க நீங்க அவங்கள ஷிஃப்ட் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு அந்த பைனரிக்கு நெட் ப்ராஃபிட்டா $117 ப்ராஃபிட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல $200 $150 வந்து இங்க அசைன் ஆகும். $150 இவரோட, இவரும் $150 பே பண்ணியிருப்பார், இவரும் $150 பே பண்ணியிருப்பார். அப்போ ஒரு 150 உங்களுக்கு வருமானமாகவும் இன்னொரு 150 உங்களுக்கு ஒரு ரீஎன்ட்ரியும் கிடைக்கும். ஸோ இந்த $150 லெவல் ஷிஃப்ட்டுக்கு $16 போயிடவும், மேஜிக்கல் போட்டுக்கு ஸ்பெஷலாக இந்த இடத்துல 4 ID போவோம், சாஃப்ட்வேர் ஃபீஸ்க்கு 10% $13, நெட் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு $117, 9,360 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கு. அப்ப ஆல்ரெடி 60 நாள் முடிஞ்சிருச்சு. 61வது நாள்ல இருந்து 90 நாள் வரைக்கும் இங்க நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 9,000 ரூபாய் டார்கெட் வைங்க. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பைனரி ஷிஃப்ட், இது நீங்க பண்றீங்களோ இல்ல உங்க டீம் பண்ணுதோ தெரியாது, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பைனரி ஷிஃப்ட். இப்ப மாசம் என்னாச்சுங்க, 2,70,000 ரூபாய் வருமானம் பார்க்க முடியும் சார். மாசம் 2,70,000 ரூபாய் வருமானம் பார்க்க முடியும். நான் எவ்வளவு நாள்ல சொல்லியிருக்கேன், வித்தின் 90 டேஸ். அப்ப நீங்க என்ன அந்த ஷார்ட் டேர்ம் கோல்ல நீங்க எழுதி இருக்கீங்களோ அது அத்தனையும் இங்க எளிமையாக பூர்த்தி பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சோ இதுல இப்போ 3 பேக்கேஜையும் சேர்த்து எடுக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் சொல்றேன். 3 பேக்கேஜையும் சேர்த்து எடுக்கிறீங்க, $210, அதாவது $25, $50, $200, 3 பேக்கேஜையும் சேர்த்து டாப் பண்ணிட்டு 3 பேக்கேஜ் 275ல நீங்க பண்றீங்க,
நீங்க ஸ்பான்சர் பண்றதும் 275லயே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் $25 பேக்கேஜ்ல $15 நெட் ப்ராஃபிட் ஆகும், $50 பேக்கேஜ்ல $31 நெட் ப்ராஃபிட் ஆகும், $200 பேக்கேஜ்ல $117 நெட் ப்ராஃபிட் ஆகும். கிட்டத்தட்ட $163 உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 13,000 ரூபாய். இப்ப $275 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 23,100 ரூபாய். அப்ப இந்த 23,000 ரூபாய் கொடுத்து 23,100 ரூபாய் கொடுத்து மூணு பேக்கேஜையும் டாப் பண்ணிட்டீங்க, அதே மூணு பேக்கேஜ்லயும் ரெண்டு பேர் நீங்க ஸ்பான்சர் பண்றீங்க அப்படின்னா 13,000 ரூபாய் கிடைச்சிருது. அதே இது நாலு பேரை ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா திரும்ப ஒரு 13,000 ரூபாய், 26,000 ரூபாய் கிடைச்சது. நீங்க போட்டிருக்கிறது எவ்வளவு சார்? 23,100. அப்ப ரெண்டு ஷிஃப்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணாலே என்ன பண்ணிக்கலாம், நீங்க போட்ட பணத்தை வெளியில எடுத்துக்கலாம். ஒண்ணு, நீங்க நாலு பேரை ஸ்பான்சர் பண்ணிருக்கலாம், இல்ல ரெண்டு பேர் நீங்க ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு பேர் பண்ணியிருந்தா கூட இவருக்கும் 13,000 வருமானம், இவருக்கும் 13,000 வருமானம், உங்களுக்கும் 13,000 வருமானம். சோ ஆக மொத்தத்துல ரெண்டே ரெண்டு ஷிஃப்ட் நடந்தா கூட நீங்க போட்ட பணத்தை என்ன பண்ண முடியும், வெளியில எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வர்ற எல்லாமே உங்களுக்கு லாபம் தான். அப்ப 13,040 ரூபாய் அப்படின்றது மூணு பேக்கேஜையும் சேர்த்து. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க மூணு பேக்கேஜையும் சேர்த்து எடுப்பீங்களோ இல்ல 25ல மட்டும் வந்து அதுல சம்பாரிச்சு அடுத்தடுத்து லெவலுக்கு போவீங்களோ, ஆக மொத்தத்துல நீங்க மூணாவது பேக்கேஜ் வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு கீழே வர்ற ஒவ்வொருத்தரையும் அந்த மூணாவது பேக்கேஜ் வரைக்கும் மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை வெல்த்தியாக மாறிடும். உங்களுக்கு ஒவ்வொரு ஷிப்டுக்கும் 13,000 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கும். அப்ப 13,000 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மாசத்துக்கு ஒரு 10 ஷிப்ட் நடக்குதுன்னு வைங்களே, 130,000 ரூபாய் அசால்ட்டா நீங்க வருமானம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாசத்துக்கு வெறும் 10 ஷிப்ட். சோ அது நீங்க பண்ணுவீங்களோ உங்க டீம் பண்ணுவாங்களோ தெரியாது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுல இருக்கக்கூடிய இந்த பைனரி ஷிஃப்ட் அப்படின்றது. சோ இதுவரைக்கும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இன்கம் பிளானையும் விட ஒரு பெட்டரான ஒரு இன்கம் பிளான், அதுவும் ஈஸியான ஒரு இன்கம் பிளான், ஷார்ட் பீரியட்ல பெரிய அளவுல ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு இடம், அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 80% ஆஃப் இன்ஸ்டன்ட் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய உலகத்துல ஒரு அருமையான ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அது ரீபானக்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்துல நீங்க வேற எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்காது. அந்த அளவுக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லயும் உங்க டீம் பெர்ஃபார்மன்ஸ்லயும் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கு. நீங்க எங்க போய் எது கூட கம்பேர் பண்ணாலும் ஒருபடி மேலதான் இந்த இன்கம் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் எல்லாரையும் கோல் செட் பண்ண சொல்லிட்டேன் இல்லையா. என்ன சொன்னேன் ஸ்டார்டிங்ல, உங்களுக்கு நாளைக்கு எவ்வளவு வேணும், ஒரு மாசத்துக்குள்ள எவ்வளவு வேணும், 6 மாசத்துக்குள்ள எவ்வளவு வேணும்ன்றத ஒரு கோல் செட் பண்ண சொல்லிட்டேன். அந்த கோலுக்கு நீங்க எப்படி ஒர்க் பண்ணா என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், டெய்லி 1,200 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு $25 பேக்கேஜ்ல ஒரு பைனரி ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணா போதும், டெய்லி 2,400 ரூபாய் உங்களுக்கு வருமானம் வேணும்னா பேலன்ஸ்டு ஷிஃப்ட்ல ஒரு பேக் ஒரு பேர் மேட்ச் பண்ணா போதும், ஒரு பைனரி முடிச்சா போதும். $200 பேக்கேஜ்ல ஒரு பைனரி முடிச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 9,000 ரூபாய் வருமானம் இருக்கு, மாசத்துக்கு 270,000 ரூபாய் வருமானம் இருக்குன்னு சொல்லிட்டேன் ரைட். இதை நீங்க கணக்கு போடணும். கோல் அப்படின்னு சொல்லி எழுதுறதால மட்டும் முடியாது, எழுதுனா மட்டும் அதை அடைஞ்சிட முடியாது, அதுக்கு நம்ம கணக்கு போட்டு வேலை செய்யணும். சோ இப்போ இந்த உங்களோட கோல் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி 1 லேக் அப்படின்னு நீங்க எழுதியிருக்கீங்க வைங்களே, நீங்க என்ன எழுதியிருக்கீங்களோ சோ அதை நீங்க நோட் பண்ணுங்க. 10 லட்சமோ 1 கோடி கூட எழுதியிருக்கலாம், நீங்க எவ்வளவு எழுதியிருக்கீங்களோ அந்த பணத்தை எழுதிக்க. எழுதிட்டு நீங்க மூணு பேக்கேஜையும் சேர்த்து நீங்க எடுத்து அதுல ஒரு பைனரி முடிக்கும் போது எப்படி இருந்தாலும் 25ல இருக்கவங்க அடுத்த 50,200 பண்ணதான் போறாங்க இல்லையா. சோ அப்போ அந்த மூணு பேக்கேஜையும் சேர்த்து முடிக்கும் போது ஒரு ஒரு பைனரி ஷிஃப்ட் ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 13,000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் இருக்கு. அப்போ என்னோட கோல் என்ன சார், 1 லட்ச ரூபாய், எனக்கு 1 லட்ச ரூபாய் வேணும், எனக்கு இங்க இருக்கக்கூடிய இன்கம் பொட்டன்சியல் என்ன, ஒரு ஷிஃப்ட் நான் முடிச்சேன்னா 13,000 ரூபாய் எனக்கு கிடைக்குது. அப்ப 1 லட்ச ரூபாய
13,000 ரூபாயில டிவைட் பண்ணா 8 ஷிஃப்ட் எனக்கு தேவை. அப்ப நான் 3 பேக்கேஜ்லயும் சேர்த்து 8 ஷிஃப்ட் நான் முடிச்சேன் அப்படின்னா என்னோட வருமானம், அதுவும் உங்களுக்கு எவ்வளவு நாளைக்குள்ள தேவை? சார் எனக்கு நாளைக்கே 1 லட்சம் வேணும் சார். நாளைக்கே நீங்க 8 ஷிஃப்ட் முடிங்க. 8 ஷிஃப்ட்னா என்ன சார், 16 டைரக்ட் ஸ்பான்சர், 3 பேக்கேஜ்லயும் சேர்த்து நீங்க முடிச்சீங்கன்னா நாளைக்கே உங்களோட வருமானம் 1 லட்சம் ரூபா போயிடுச்சு. இது நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்களோ அவ்வளவு உங்களால சம்பாதிக்க முடியும். இதுக்கு இந்த மேல உள்ள ஒரு மேல உள்ளவங்க தான் சம்பாதிக்க முடியும். யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. நீங்க கத்துக்கிறதுக்கு ரெடியானா போதும், கத்துக்கிறதுக்கு ரெடியானா போதும். டாலர் எப்படி வாங்கணும், வர்ற டாலர் எப்படி மாத்தணும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும். நாளைக்கே நினைச்சா கூட நீங்க 1 லட்சம் ரூபா சம்பாதிக்க முடியும். எவ்வளவு பெரிய வாய்ப்பு உங்க நண்பர்கள் கையில கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதுல இருக்கக்கூடிய ஃபார்முலா வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். யுவர் கோல் இந்த இடத்துல நான் வந்து மந்த்லி 1 லேக்குக்கு போட்டிருக்கேன், கணக்கு போட்டிருக்கேன். ஸோ நீங்க எவ்வளவு உங்களோட கோலோ, இப்ப 10 லட்சமா 1 கோடியா, எவ்வளவு கோலோ உங்களோட பணத்தை வந்து இந்த இடத்துல எழுதிட்டு கால்குலேட்டரை வச்சுட்டு 13,000 ரூபாயில டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, 13,000 ரூபாயை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, வகுத்தீங்க அப்படின்னா, நீங்க எத்தனை ஷிஃப்ட் முடிக்கணும் அப்படின்ற கணக்கு உங்களுக்கு வந்தது. இதுதான் ஃபார்முலா. யுவர் கோல் டிவைடட் பை 13,000, ஸோ ஈக்குவல் டு ஷிஃப்ட். ஸோ இந்த இடத்துல 10 ஷிஃப்டா, 100 ஷிஃப்டா, 200 ஷிஃப்டா, 50 ஷிஃப்டா, என்னன்றது இங்க வந்துடும். ஸோ அதை எடுத்துட்டு போய் நீங்க ஈஸியா அதுக்கு நீங்க வேலை செஞ்சாலே போதும். உங்களோட நான் இது முன்னாடி சொன்ன அந்த சாப்பிட்ட உங்களோட கடன் பிரச்சனைகளா இருக்கும், உங்களோட இன்னைக்கு தேவையா இருக்கும், நாளைக்கு தேவையா இருக்கும், ஒரு வாரத்துக்கு உண்டான தேவையா இருக்கட்டும், ஒரு மாசத்துக்கு உண்டான தேவையா இருக்கட்டும், ஒரு 6 மாசத்துக்கு உண்டான தேவையாக இருக்கட்டும், அது அத்தனையும் எளிமையாக பூர்த்தி பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குண்டான சரியான இடம், சரியான தளம், சரியான சிஸ்டம், சரியான ஒரு ட்ரைனிங் உங்க கையில கிடைச்சு. நானும் கத்துக்கணும் சார். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஸோ அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் பணம், அந்த பணத்தை எளிமையாக சம்பாதிக்கிறதுக்கு, அதுவும் கணக்கு போட்டு என்ன பண்ணிடுவாங்க உங்க லீடர்ஸ் உங்க கையில கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க உங்ககிட்ட என்ன இருக்கும் இந்த கணக்கை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதுல என்ன வருது, அதுக்கு நான் என்ன வேலை செய்யணும், அந்த திட்டமிடல் உங்ககிட்ட இருந்தா போதும். அதே மாதிரி நீங்க உங்க கண் முன்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு, அவரோட தேவை என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அவருக்கு என்ன இந்த ஃபார்முலாவை அவருக்கு ஃபில் பண்ணி அதுக்குண்டான சொல்யூஷன், ஒரு தீர்வை அவர் கையில கொடுங்க, ஹாப்பியாயிருவார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்துல யாருமே கத்துக் கொடுத்துக்க மாட்டாங்க. யாருமே யார்கிட்டையும் போய் உங்களோட கடன் பிரச்சனைக்கு என்கிட்ட தீர்வு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. சோ உங்களால சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ், ரீபானக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தராலையும் சொல்ல முடியும், கடன் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழவும் முடியும், கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கவும் முடியும். ஸோ அதுக்குண்டான ஒரு ரைட் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் கையில கிடைச்சு. கம்ப்ளீட் யுவர் ஷார்ட் டேர்ம் கோல் வெரி ஷார்ட்லி. ஸோ நான் 6 மாசத்துல ஒரு கோல் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு நினைச்சு நீங்க ஸ்லோவா ஒர்க் பண்ணா கூட 3 மாசத்துல உங்களால முடியும், கண்டிப்பா ஆக முடியும். அதே மாதிரி ரொம்ப எனக்கு ஒரு 50% தான் சார் இதை பத்தி எனக்கு புரியுது. சோ எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் 3 மாசம் ஆகும் அப்படின்னு நீங்க டைம் எடுத்தால் கூட உங்களோட 6 மாசத்துக்குள்ள நீங்க எழுதி இருக்கக்கூடிய கோல 9 மாசத்துல முடியுமா முடியாதா சார்? கண்டிப்பா முடியும். நான் சொன்னேன் 90 நாள் கரெக்டா இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் $25, வெறும் $25 ஜாயின் பண்ணி வெறும் 3 மாசம் ஃபோக்கஸ் பண்ணால் உங்களோட வருமானம் 270,000 ரூபாயாக மாறும் சொன்னேன். இப்ப ரீபானக்ஸ விட்டுருங்க, வெளியில நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையில, இல்ல இனிமேல் செய்ய போற வேலையில, இல்ல நீங்க செய்ய போற தொழில, எனக்கு மாசம் 270,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்,
இல்ல அப்படியே வாய்ப்பு இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு கணக்கு போட்டு அதுக்குண்டான சொல்யூஷனை எடுத்து கையில கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு சிஸ்டம் இருந்தால் இந்த ரீபானக்ஸ் நமக்கு உங்களுக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். வாய்ப்பு இல்லை சார், அதுக்குண்டான தீர்வு இல்லை சார் அப்படின்னு நினைச்சா ரீபானக்ஸ்ல இந்த ஒரே ஒரு இன்கம்மை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களோட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இங்க இருக்கக்கூடிய ஷிஃப்ட் இன்கம். சோ மீண்டும் நாளை நம்மளோட இந்த பிரச்சனையை நீங்க தீர்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிடலாம், மிட்டம் கோல ஈஸியா நீங்க ரீச் பண்ணலாம். சோ மிட்டம் கோல ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து அடையும், அடுத்து லாங் டேர்ம் கோல ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து அடையும். அது எப்படி அடையும் அப்படின்ற ஒரு விஷயத்த நாளை மறுநாளும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.